வணக்கம், வெல்கம் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான மருத்துவ குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், இது என்ன செடி தெரியுமா உங்களுக்கு? இந்த செடி வந்து ஜாஸ்தி கிடைக்காது, நமக்கு அதிகமாட்டு கிடைக்காது. இது எங்கேயாவது காட்டுகளில் தென்னாந்தறிக்கை தான் கிடக்குங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. ஆடு தீண்டா பழம்பாங்க இதுக்கு பேர். ஆடு சாப்பிடவே செய்யாதுங்க இந்த இலையை வந்து, அதுக்கு தான் பேர் ஆடு தீண்டா பழம்னு வச்சுருக்காங்க. இது நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சது. ஆட்டுக்கு, மாட்டுக்கு, மனுஷருக்கு எல்லாருக்குமே இதை வந்து காய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி போடுவாங்க. எண்ணெய் காய்ச்சி நம்ம காலில் தேய்க்கலாம். நம்மளுக்கு கால் முட்டு வலி, கை வலி இருந்ததுன்னா அதுக்கு வந்து எண்ணெய் விளக்கெண்ணெய் விட்டு தேய்ச்சி நம்ம போடலாம். விளக்கெண்ணெய் விட்டு தேய்ச்சி நம்ம காலில் தேய்ச்சோம்னா நம்மளுக்கு கால் முட்டு வலிலாம் போயிருங்க. கடுகெண்ணெய் இருந்ததுன்னா கடுகெண்ணெயில் போட்டு தேய்க்கலாம். பார்த்தீங்களா, அதோட காய் பாருங்க இப்படி தான் இருக்கும். பாருங்க, இதுதான் அதோட காய் வந்து. இதில் பூச்சி நிறைய வருங்க. பூச்சி வந்து இந்த காயெல்லாம் கடிச்சிருக்கு பாருங்க. மாட்டுக்கெலாம் கால் நோவை வரும், கால் நோவை நோயின்னு சொல்லுவாங்க. அந்த நோயெல்லாம் வந்துச்சுன்னா இந்த இலையை தான் பறித்து புண்ணுக்கு போட்டுவாங்க. மழை நேரத்துலலாம் மாட்டுக்கு ஆட்டுக்கெலாம் காலில் புண்ணு வந்துடுங்க. புண்ணு வந்துச்சுனாக்கியா இந்த எண்ணெய் தான் வேப்பெண்ணில் காய்ச்சி அதை காலிலெலாம் தொட்டு வைப்பாங்க. தொட்டு வச்சாச்சுன்னா புண்ணு வந்து சீக்கிரம் ஆறிடும். சில ஆட்டுக்கு மாட்டுக்கு வந்து புழு வச்சிரும் காலில், புண்ணு வந்து புழு வச்சிரும். புழு வச்சுச்சுனாலும் இந்த எண்ணெய் வேப்பெண்ணெய் போட்டு தேய்ச்சிச்சினாலும் ஈ ஆடாது உங்களுக்கு, புழுவும் நம்மளுக்கு வராது. புழு வைக்காத அளவுக்கு பார்த்துக்கிடும் இந்த இலை வந்து. இதில் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்சது. மாட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கோழிக்கு, கோழிக்கும் காலில் கையில் புண்ணு வந்துச்சுனாக்கியா அதுக்கும் நம்ம இதை மருந்தை யூஸ் பண்ணலாம். எண்ணெய் காய்ச்சி காலில் எதுலேயும் அடிபட்டுருந்தனாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கோழிக்கு வந்து தூங்கி தூங்கி விழுந்துக்கிட்டு இருக்கும், தூங்கி தூங்கி விழுந்துச்சுனாக்கியா இந்த எண்ணெயில் வந்து ஒரு ஸ்பூன் நம்ம கோழிக்கு கொடுத்தோம்னாக்கா அது வந்து தூங்கிட்டு கிடக்க கோழி வந்து எதிச்சிரும். அவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்சது. முட்டு வலி, கால் வலி எல்லாத்துக்குமே நல்லது. எண்ணெய் காய்ச்சும் போது எண்ணெயில் போட்டு தேய்ப்பாங்க. இப்போ வந்து நம்ம இதை எண்ணெய் காய்ச்சிக்கிடலாம். வேப்பண்ணை விட்டு நம்ம எண்ணெய் காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்ல மருத்துவ குணங்க. இது ஜாஸ்தி கிடைக்காது யாருக்கும். இது நேற்று எங்கள் ஒரு குளத்தில் கிடந்தது நான் பறிச்சுட்டு வந்தேன். இது ஒரு செடி தான் நின்றுச்சு. இது அவசரத்துக்கு தேடுவாங்க, கிடைக்காது. இதுதான் ஆடு திண்டா பழம்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெய் காய்ச்சிறது எப்படின்னு பார்க்கலாம். அந்த இலைய அப்புறம் எடுத்துக்கணுங்க எண்ணெய் காய்ச்சதுக்கு. நறுக்கு பார்த்தீங்களா, கால் கை முட்டு வலியெலாம் ரொம்ப நல்லா கேட்கும். அவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்சது. இது எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. காயை போட்டுனாலும் வச்சுக்கலாம். நம்ம நிழலில் வந்து காயை போட்டு வச்சுக்கலாம். ஆட்டுக்கு மாட்டுக்கு நோய் வந்துச்சுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக தான் வேணும்னு வேலையில் காயை போட்டு நம்ம வச்சுக்கிடலாம் அந்த இலையை. கோழி நின்றாலும் கோழிக்கு நமக்கு உடம்பு சரியில்லாமல் வச்சுன்னா இதை காய்ச்சி நம்ம கொடுத்தோம்னா கோழியும் எந்திரிச்சிடும். அவ்வளோ நல்ல அற்புதமான மருந்து இது. ஆடாதோட கூட கிடச்சிருங்க. ஆடு திண்டா பழம் கிடைக்காது. இப்போ இது வந்து எண்ணெயில் போட்டு காய்ச்சி நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். மாட்டுக்கெலாம் ஏகப்பட்ட நோய் வருங்க. ஆட்டுக்கு மாட்டுக்கெலாம் காணோன்னு சொல்லுவாங்க. காணா நோயும்பாங்க. நிறைய நோய் வரும். இந்த நோய் வந்துச்சுன்னா இந்த இலையை தான் காய்ச்சி போடுவாங்க காலில். மழை சீசனில் நிறைய வரும். இந்த இலை கிடச்சிச்சின்னா காய்ச்சி வச்சுக்கோங்க எண்ணெயை. அது இல்லைன்னா அந்த இலையை காய போட்டு வச்சுக்கோங்க. நிழல்லே காய போட்டு வச்சுக்கோங்க. காய போட்டு வச்சுருந்தேன்னா உங்களுக்கு அவசரத்துக்கு யூஸ் பண்ணிடலாம். நம்ம தேடுது நேரம் கிடைக்காது. எனக்கு இந்த ஒரு செடி தான் நின்றுச்சு. பறிச்சுட்டு வந்தேன் உங்களுக்கு மருத்துவ குணத்துக்காண்டி. இதில் என்ன பலன் இருக்குங்கிறத சொல்லணுங்கிறதுக்காண்டி நான் பறிச்சுட்டு வந்தேன். நேற்று பறிச்சுட்டு வந்து இப்போ நான் இது என்ன காய்ச்சி உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் காய்ச்சி ஒரு பாட்டில் வச்சுருங்க, கெட்டும் போகாது. நம்மளுக்கு வருஷ கணக்கில் வச்சுக்கிடலாம். இதை இப்போ எப்படி என்ன காய்ச்சிறதுன்னு பார்ப்போம். ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எல்லாம் கம்மியாக இருக்கனால எண்ணெய் குறையாக ஊற்றிருக்கேன். இதில் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். அப்படி பேன் பண்ணியாச்சு. வேப்பெண்ணெயில் காய்ச்சுங்க. வேப்பெண்ணெயில் காய்ச்சி காலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கால் வலி அப்படி கேட்குங்க. கடுகெண்ணெயில் காய்ச்சலாம். குழந்தைகளுக்கெல்லாம் பூச்சி கடி இருக்குங்க. பூச்சி கடித்து சொறி எடுத்துகிட்டு கிடக்கும் குழந்தைகள்லாம். அந்த குழந்தைகளுக்கெலாம் இதை வந்து நம்ம டிங்கில் போட்டு விட்டோம்னா கடி வந்து கேட்டுக்கிடும், பூச்சி கடிக்காது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெயில் போட்டுக்கலாம். உப்பு கடாய் இருந்தால் இரும்பு கடாயில் போட்டு காய்ச்சுங்க, நல்லது. பாட்டிலில் ஊற்றி வைக்கிறதா இருந்தால் அந்த பாட்டிலில் வந்து நம்ம அந்த இலையோட சேர்த்தே போடலாம். ஆடு திண்டா பழ இலையை போட்டு
உள்ளே போட்டிருந்தோன்னா அந்த இலை உள்ளே கடந்து ஊறிக்கிட்டே இருக்கும். காலில் கல் தட்டுச்சு, முள்ளு குத்துச்சு அப்படின்னாலும் கூட அதை தொட்டு போடலாங்க. நல்ல மருத்துவங்க இருக்குது, எல்லா மருத்துவத்துக்கும் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாலாம் முன்னால் எங்கே கிடந்தாலும் இதை பறிச்சுட்டு வரும். பறிச்சுட்டு வந்து காய்ச்சி மாட்டுக்கு ஆட்டுக்கு வச்சுக்கிடுவாங்க. தேவையப்போ யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு மொறு மொறுன்னு வந்துட்டுன்னா நம்ம பாட்டில் போட்டு வச்சுருந்தா கிடவே செய்யாது. வருஷ கணக்கில் இருக்குங்க, 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் கூட வச்சுருந்து யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். பாருங்க, ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இதை நீங்கள் ஒரு பிங்காம் பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கோங்க. ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவை அப்போ யூஸ் பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே தேவைப்படுங்க. சின்ன குழந்தைகளுக்கும் தேவைப்படும், பெரியவங்களுக்கும் முட்டு வலிக்கு தேவைப்படும், ஆட்டுக்கு மாட்டுக்கு கோழி எல்லாருக்குமே தேவைப்படும். அவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்சது இந்த டிப்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.